என்ற கேட்ட மாத்திரத்திலேயே சக்தி மின் போல் பாய வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் ஹிந்து ஆவீர்கள் அப்படின்னு சொன்னார் சுவாமி விவேகானந்தர் இன்னைக்கு ஒருத்தர் எழுபத்தி ரெண்டு சதவீதம் ஒரு பாதிரியார் அறுபத்தி ரெண்டு சதவீதம் இங்க வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் அதனால கன்னியாகுமரி மாவட்டம் கிறிஸ்தவ மாவட்டம்ன்றா அப்போ பங்களாதேஷில் வந்த பிரச்சனை கன்னியாகுமரிக்கு வந்து விட்டது முறைய புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய இந்து எழுச்சி வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை படைக்க இருக்கின்ற டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களே எங்களுக்கெல்லாம் இந்து உணர்வை ஊட்டி இந்து சமுதாயத்தினுடைய பெருமையை மகிமையை அகில உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அகில உலக தலைவராக வழிகாட்டிய மரியாதைக்குரிய வேதாந்தம் ஜி அவர்களே தமிழகத்தினுடைய இந்து முகம் இந்துக்களுக்கு என்று சொன்னால் காஷ்மீரிலேயும் அவரை பார்க்கலாம் காஷ்மீருக்கு வந்துடுவார் கன்னியாகுமரிக்கும் வந்துடுவார் நம்முடைய இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் அர்ஜுன் சம்பத்ஜி அவர்களே இங்கு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு இந்து அமைப்புகளுடைய சகோதரர்களே இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் உலகத்தில் எந்த பகுதியில் ஒரு இந்துவுக்கு பிரச்சனை என்று சொன்னாலும் அது உங்களுடைய மகனுக்கே ஏற்பட்டதாக யார் யார் கருதுகிறார்களோ அவர்கள்தான் இந்துக்கள் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார் என்ற பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே மின் அலையை போல் பாய வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் ஹிந்து ஆவீர்கள் அப்படின்னு சொன்னார் சுவாமி விவேகானந்தர் நான் இப்ப டாக்டர் கிருஷ்ணசாமிஜி அவர்களை நீண்ட காலமா தொலைக்காட்சி விவாதங்கள் அவருடைய கடிதங்கள் இந்த கடிதத்தை கூட படித்தேன் ஆழமா படித்தேன் அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு அந்த வங்காளத்தில் இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது நெருங்கி நெருங்கி இப்ப மேற்கு வங்காளத்தில் இருக்கு மேற்கு வங்காளத்தில் படுகொலை செய்யப்படுகிறார்கள் தமிழகத்தில் நூற்றிக்கும் மேற்பட்ட இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்போ ஒரு இடத்துல இந்து படுகொலை செய்யப்படுகிற பொழுது அதை கேட்காமல் அதை பற்றிய கண்டன குரலை பதிவு செய்யாமல் இருப்பதுதான் இன்றைக்கு இந்துக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு அதற்குத்தான் தான் இந்து சாம்ராட் பாலா சாஹிப் தாக்கரே அவர்கள் இந்துக்களுடைய பெரும் தலைவர் அவர் சொன்ன மகாராஷ்டிரா விரலை அசைத்தால் மும்பை அப்படியே ஸ்தம்பிச்சிடும் அவருக்கு கீழே எவ்வளவோ தலைவர்கள் முதலமைச்சர்கள் மந்திரிகள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லோரும் இருந்தார்கள் அவர் சொல்படி கேட்டார்கள் தமிழகத்தில் இல்லைன்னா சொல்ல முடியாது நம்முடைய தானிலிங்க நாடாரவர்கள் வருகை தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்முடைய தானிலிங்க நாடாரவர்களுடைய பிரச்சாரம் கிராமம் கிராமம் கிறிஸ்தவன் நீ எல்லாம் ஹிந்துக்கள் யாராவது ஒருத்த மதம் மாறி போயிட்டு அவன் ஹிந்து இல்லை அவன் கிறிஸ்தவன் தான் சொல்லணும் நாடார்னு சொல்லக்கூடாது கிறிஸ்தவர்கள் நாடார்னு சொன்னா நீ அவனை சேர்த்துக்காத அப்படின்னார் நாடார்னா யாரு தான்

காஷ்மீரில் அஞ்சு லட்சம் இந்துக்கள் இரவோடு இரவாக அடித்து துரத்தப்பட்டார்கள் ஒன்னு முஸ்லீமா மாறிடு இல்லைனா நீ ஓடி போயிடும் மனைவி குழந்தையெல்லாம் எல்லாம் விட்டுட்டு போயிடணும் இல்லை மூன்றாவது ஆப்ஷன் நீ செத்து போயிடும் கொண்டுடுவோம் இந்த த்ரீ ஆப்ஷன்ஸ் மூணு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஐந்து லட்சம் இந்துக்கள் காஷ்மீர் பண்டிட்டுகள் சொந்த நாட்டை விட்டு இன்றைக்கு அகதிகளாக நம்முடைய நாட்டில் டெல்லியிலேயும் பம்பாயிலேயும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதானே உண்மை இன்னைக்கு கேரளாவில் நம்ம வந்து சிறுபான்மை ஆகிட்டோம் சொன்னார் அப்ப நம்ம எல்லாம் என்ன சொன்னோம் பல ஹிந்து அமைப்புகள் இங்கே இருக்கிறோம் நம்ம எல்லாம் என்ன சொன்னோம் அரசியல் கட்சிகள் யாரும் நமக்காக குரல் கொடுப்பதில்லை இன்னைக்கு டாக்டர் அவர்கள் அவர் வந்து ஒரு பெரிய எழுச்சி மிகு தலைவர் மக்கள் சக்தி உள்ள ஒரு தலைவர் அவர் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருடைய பேச்சுக்கு ஒரு வலிமை இருக்கிறது அவர் வந்து இன்னைக்கு இந்துக்களுக்காக குரல் கொடுக்கிற பொழுது இந்துக்களுடைய மாபெரும் தலைவராக நாமெல்லாம் மதிக்கக்கூடிய வேதாந்தம் ஜி அவர்கள் உதாரணமாக அருகில் வந்து அமர்ந்திருக்கிறார் அர்ஜுன் சம்பத்ஜி அவர்கள் ஹிந்து முகம் நம்மளாம் சிவசேனை நாங்கள்லாம் சிவசேனைக்காரங்க எங்களுக்கு வந்து அவரை ஆதரிக்க வேண்டும் அவருக்கு குரல் கொடுக்க வேண்டும் இது இந்துக்களுக்கு கொடுக்கக்கூடிய குரல் நீங்க கன்னியாகுமரி மாவட்டம் சென்னை அவருடைய கோவை எங்க புளியந்தோப்பு எல்லா பகுதிகளுக்கும் நீங்கள் எப்படி தானிலிங்க நாடார் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்தாரோ அதுபோல் பிரச்சாரம் செய்து இந்து இளைஞர்களை தட்டி எழுப்பி வீரமிகு இந்து இளைஞர்களை தட்டி எழுப்பி சட்டமன்றத்திற்கு அனுப்பணும் நாங்கள் வந்து சுயேட்சையாக ஜெயித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து முன்னணி ஆதரவு பெற்ற சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் வை பாலச்சந்தர் சட்டமன்றத்துக்குள்ள குரல் கொடுத்தார் அரசியல் கட்சிகள்லாம் கிடையாது

சுயேட்சையா ஜெயிப்பார் அவர் உறுதியாக மேல் நானே சொல்றேன் அவர் நின்னா ஜெயிப்பார் அப்படி ஒரு மக்கள் சக்தியை இங்கிருக்கக்கூடிய பலரும் உருவாக்க வேண்டும் அதற்கு ஐயா அவர்களுடைய ஆதரவு வழிகாட்டுதல் தலைமை இது எல்லாம் எப்படி பாலா சாஹிப் தாக்கரே மும்பையிலிருந்து இந்துக்களுக்கு குரல் கொடுத்தாரோ அதுபோல் தமிழகத்திலிருந்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் நாங்கள்லாம் வந்து சிவ சைனிக்குகள் உங்களுடன் இருப்போம் என்று உறுதி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்